ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்லு ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரோட நம்ம சில உணவுகளை வந்து சேர்ந்து சாப்பிடக்கூடாது ஸோ அந்த உணவு வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயிர் வந்து எல்லாத்துக்குமே பிடித்த ஒரு உணவுப் பொருள் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரதத்தன்மை வந்து ரொம்பவே அதிகம் இதன் கூட மற்ற உணவு வகைகள் அதாவது புரதம் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் ஆகட்டும் அமிலத்தன்மை உள்ள உணவுப் பொருட்களாகட்டும் ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஒவ்வாமை இல்லை ஜீர்ண பிரச்சனைகள் அஜீர்ணமாகறதுக்கான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடும் ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் உணவு வகை என்னென்னு பார்த்திங்கன்னா பழங்கள் தான் குளிர்ச்சியான உணவு பழ உணவாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கும்போது தயிரோட தயிருமே வந்து குளிர்ச்சியை நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஸோ இரண்டுமே ஒன்றாகும்போது சளி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கும் ஸோ அதனால் இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது இல்லாமல் தயிரில் இருக்கக்கூடிய புரதமானது நம்ம பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்தையும் குறைச்சி ஸோ அதனால் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழங்களில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை தான் நம்மளில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள் பிரியாணி மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே ஆனியன் ரைத்தாவை யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல சூட்டு அதிகரிக்கும் அதே வந்து தயிர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல குளிர்ச்சியை அதிகரிக்கும் ஸோ குளிர்ச்சி மற்றும் சூடு இரண்டுமே சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல சரும பிரச்சனைகள் உண்டாகும் அரிப்பு தடுப்பு செரிமான கோளாறுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிரோட நிறைய பேர்த்துக்கு மாம்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் சாப்பிட்றீங்க ஸோ அது ஆனியன் ரைத்தா போலவே மாம்பழம் வந்து நம்ம உடம்புக்கு சூட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தயிரை நம்ம சாப்பிடும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரும பிரச்சினைகள் ஏற்படும் அடுத்தது பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இதுகளோட கீரையோ இல்லை நம்ம வாழைப்பழங்களையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அது செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் இரவு நேரங்களில் கீரை உணவுகளை எடுத்துக்கும் போது தயிரோடு முக்கியமாக எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனையில் நம்ம கண்டிப்பாக சந்தித்தே தீரணும் அடுத்தது மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரோட அசைவ உணவுகள் சிக்கன் மட்டன் மீன் காடை ஸோ இந்த மாதிரி அசைவ உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது அதுலேயும் முக்கியமா மீனை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மீனை குழம்போட நிறைய பேர் தயிர் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் பட் ஆனால் ரெண்டுமே புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டையுமே ஒட்டுக்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அசைவ உணவை ஜீர்ணிக்காம கண்டிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாமிட்டே வந்துடும் ஸோ அந்த மாதிரியான நிறைய கோளாறுகள் ஏற்படக்கூடும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது முக்கியமாக நம்மளே சாப்பிடக்கூடாது மீனோட தயிர் சாப்பிடவே சாப்பிட்றாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் நிறையா கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா தெரியாமல் நாங்கள் கொடுத்து வாமிட்டெல்லாம் எடுத்து குழந்தைங்க ஒரு டைம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் ஸோ அதனால் மீனோட யாருமே தயிர் சாப்பிடாதீங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஸோ பரோட்டாவில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆனியன் ரைத்தா ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பரோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செரிமானம் ஆகாத ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருள் தான் மைதா மாவில் டீ ஸோ அது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாவை சாப்பிடும்போது செரிமானத்துக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கும் அது இல்லாமல் தூக்கம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு தூக்கம் வந்து இருக்காது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து தைரோடை நீங்கள் சாப்பிடும்போது சீக்கிரமாக ஆகாது வயிற்று தொல்லைகள் அதிகரிக்கும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் ஸோ அதனால் உளுந்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ